Hi children, now we discuss subdivision number 9, tan theta plus tan theta plus pi by 3 plus tan theta plus 2 pi by 3, that is equal to root 3. So now tan theta plus, this is in the form of what? Tan a plus b formula. So this is in the form of tan a plus b. So already you know the formula tan a plus b. So tan a plus tan b, the whole divided by 1 minus tan a tan b. Here tan a tan theta plus tan b tan pi by 3, the whole divided by 1 minus tan a tan theta tan b value tan pi by 3 plus adhe mari inga tan a plus b formula irukku, tan theta plus tan b value 2 pi by 3, the whole divided by 1 minus tan theta tan 2 pi by 3, that is equal to what? Root 3. So now tan theta plus inga tan theta plus tan pi by 3 value root 3, tan 60 degree value root 3, the whole divided by 1 minus tan theta tan pi by 3 value root 3 plus tan theta minus tan 2 pi by 3. 2 pi by 3 சொல்லும் போது tan 120 degree. Tan 120 degree value minus root 3. So இங்கே எழுதிருக்கேன் பாருங்க, tan pi by 3 value root 3, tan 2 pi by 3. 2 pi by 3 we can split 120, நம்ம எப்படி பிரிக்கலாம், tan 180 minus 16 பிரிக்கலாம். 180ன்றது பை, பை பை 3ன்றது 60. ஸோ 180, tan 180 minus theta, that is equal to minus tan theta. ஸோ minus tan theta plus pi by 3 இருக்குது. ஸோ minus tan pi by 3 value root 3. So tan 2 pi by 3 value minus root 3. So then you apply panikken, the whole divided by 1 inga minus tan theta tan pi by 3, tan 2 pi by 3 value minus root 3, already minus inga irukku, appo minus minus plus aidum. So 1 plus tan root 3, tan theta into root 3, that is equal to what? Root 3. Now tan theta plus inga vandha na LCM edukuren, 1 minus tan theta root 3, 1 plus tan theta root 3 edutha LCM. So appo inga parunga, idha epdi cross pannalum unakku easy a kedachidum. So tan theta into 1 tan theta plus tan theta into tan theta tan square theta into root 3 plus adhe mari root 3 into 1 into 1 into root 3 root 3 plus root 3 into tan theta into root 3 plus adhe mari idu cross panikenga, 1 into tan theta 1 into minus root 3 minus root 3, next minus tan theta into tan theta minus tan square theta into root 3, next minus into minus what? Plus, inga root 3 irukku, tan theta into root 3, which is equal to what? Root 3. So appo tan theta plus inga parunga tan theta, அதேமாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் ரூட் த்ரீ டென்ஸ் கத்துட்டா, இங்கே ப்ளஸ் ரூட் த்ரீ டென்ஸ் கத்துட்டா, அதேமாதிரி மைனஸ் ரூட் த்ரீ, அதேமாதிரி இங்கே ப்ளஸ் ரூட் த்ரீ, அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ டென் திட்டா மட்டும் இருக்குங்க. இப்போ இங்கே ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ வந்து டென் திட்டா. அதேமாதிரி இங்கே ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ, ஸோ த்ரீ டென் திட்டா ப்ளஸ் இங்கே வெறும் டென் திட்டா மட்டும் இருக்கும். த ஹோல் டிட் பை இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ மைனஸ் பி இன்ட் ஏ ப்ளஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ ஒன் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சொல்லும்போது டென் இன்ட்டு டென் டென்ஸ் கத்துட்டா, ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ. ஸோ அப்போ 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்துட்டா, இஸ் ஈக்குவல் டு வாட்? ரூட் த்ரீ. ஸோ அப்போ டென் திட்டா, அதேமாதிரி என்ன பண்ணுறேன்னா டென் திட்டா இன்ட்டு இதை கிராஸ் பண்ண எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ அப்போ ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்துட்டா வந்துடும். இது கிராஸ் பண்ணுங்கள், டென் திட்டா இன்ட் 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்துட்டா ப்ளஸ் இங்கே ஒரு டென் திட்டா டென் திட்டா டூ டென் திட்டா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் டென் திட்டா, இஸ் ஈக்குவல் டு வாட்? ரூட் த்ரீ. இந்தமாதிரி கிராஸ் பண்ணலாமா? இதை அடுத்த ஸ்டெப்பில் பண்ணலாம். ஸோ இது டேன் உள்ள கொண்டு போகிறேன், டென் திட்டா மைனஸ் த்ரீ டென் கியூப் திட்டா ப்ளஸ் டென் எயிட் டென் திட்டா, த ஹோல் டிட் பை 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்திட்டா இன்ட்டு ரூட் இஸ் ஈக்குவல் ரூட் த்ரீ. நெக்ஸ்ட்டு இது டென் திட்டா ப்ளஸ் எயிட் டென் திட்டா நைன் டென் திட்டா மைனஸ் த்ரீ டென் கியூப் திட்டா, த ஹோல் டிட் பை 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்திட்டா. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் காமனாக த்ரீ டென் திட்டா நான் விளையாடு த்ரீ மட்டும் விளையாடுக்கிறேன். த்ரீ விளையாடுக்கும் போது என்ன இருக்கும், இங்கே வெறும் த்ரீ டென் திட்டா மட்டும் இருக்கும், மைனஸ் த்ரீ விளையாடுத்துட்டேன், அப்போ வெறும் டென் க்யூப் திட்டா மட்டும் இருக்கும், த ஹோல் டிட் பை 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்திட்டா இஸ் ஈக்குவல் டாட் ரூட் த்ரீ. ஸோ த்ரீ இன்ட்டு இது ஃபார்முலாமா, இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா டேன் த்ரீ திட்டாக்குள்ள ஃபார்முலா, டேன் த்ரீ திட்டா டேன் த்ரீ திட்டா இஸ் ஈக்குவல் டு த்ரீ டென் திட்டா மைனஸ் டென் க்யூப் திட்டா, த ஹோல் டிட் பை 1 மைனஸ் த்ரீ டென்ஸ் கத்திட்டா, டேன் த்ரீ திட்டாக்குள்ள ஃபார்முலா. அதுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டேன், த்ரீ த்ரீ டென் த்ரீ திட்டா இஸ் ஈக்குவல் டாட் ரூட் த்ரீ. த்ரீ கல்வி கொண்டு போனால் டேன் த்ரீ திட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீன்னு வரும். ஸோ அப்போ இந்த ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீ இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் ரூட் த்ரீ டிவைட் பை இந்த த்ரீ வந்து ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ எழுதிடலாம். ஸோ அப்போ ஒரு ரூட் த்ரீ ஒரு ரூட் த்ரீ கேன்சல் ஆச்சுன்னா 1 பை ரூட் த்ரீனு வரும். ஸோ அதான் எழுதிருக்கேன், 1 பை ரூட் த்ரீ. ஸோ டேனில் எதனுடைய வேல்யூ 1 பை ரூட் த்ரீன்னு பார்த்தோம்னா டேன் 30 டிகிரி வேல்யூ. ஸோ டேன் பை பை சிக்ஸ் வேல்யூ 1 பை ரூட் த்ரீ. நெக்ஸ்ட்டு டேன் த்ரீ திட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் பை பை சிக்ஸ். ஸோ திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் வாட், டேன் திட்டா ஈக்குவல் டு டென் ஆல்ஃபா, ஆல்ஃபா ஈக்குவல் டு வாட் பை பை சிக்ஸ், தீட்டா ஈக்குவல் டு வாட் த்ரீ திட்டா. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ த்ரீ தீட்டா வேலை த்ரீ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் ஆல்ஃபா வேலை பை பை சிக்ஸ்.
so the 3 ala divide panunga so theta is equal to 3 kala kondu poran so n pi by 3 plus pi by 36 are 18 so pi by 18 this is the answer for this subdivision and next we have the subdivision number 10 subdivision number 10 so cos 2 theta is equal to root 5 plus 1 by 4 so this is so for cos 2 theta is equal to cos 36 degree value is root 5 plus 1 by 4 under cos 36 degree value 36 degree value root 5 plus 1 and then sin 5 sin 18 degree value one on irukke root 5 minus 1 by 4 nu irukum the rendu value namba inda reduce panipom so cos 36 degree value root 5 plus 1 by 4 so then I apply panten so cos 2 theta is equal to cos 36 degree so for 2 theta is equal to 36 degree for 2 theta is equal to the degree ana enna pandrana radian ah maatum bodhu pi by 180 la multiply pandra so 36 into pi by 180 so now 36 one time this is 5 times so 5 by 5 so 2 theta is equal to 5 by 5 and theta equal to pi by 10 so alpha equal to pi by 10 eduthukalam so cos theta is equal to cos alpha and theta is equal to what n pi plus or minus alpha so theta is equal to n pi plus or minus pi by 10 so this is the answer for this sum so inga sorry inga parunga theta balana irukumna theta va eduthukna inga so theta va eduthen appo theta is equal to n pi plus or minus alpha nu varum அப்படி இல்லைனா நீங்கள் டூ திட்டா இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குங்க காஸ் திட்டா இக்கல் டு காஸ் ஆல்ஃபானா திட்டா இஸ் இக்கல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வரும் இப்போ டூ என் பை சொல்லும்போது டூ திட்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சரே தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் காஸ் டூ திட்டா இஸ் இக்கல் டு இப்போ காஸ் திட்டா இக்கல் டு காஸ் ஆல்ஃபானா திட்டா இஸ் இக்கல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் திட்டா இக்கல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டிருக்கோம் முன்னாடி சம்மில் இப்போ திட்டா ப்ளஸ் என்ன இருக்குது டூ திட்டா இருக்குது ஸோ டூ திட்டா இஸ் இக்கல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா பலன் இருக்குங்க பை பை சிக்ஸ் பை பை ஃபைன்னு இருக்குது ஸோ அதே மாதிரி டூ கிலோ கொண்டு போது திட்டா இஸ் ஈக்குவல் டு டூ என் பை டிவைட் பை டூ ப்ளஸ் மைனஸ் பை பை ஃபைவ் பை பை ஃபைவ் டூ இன்ட்டு வரும் ஸோ திட்டா இஸ் ஈக்குவல் டு டூ 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 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் பை என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை ஃபைவ் டூ சார் டென் ஸோ இதே ஆன்சர் தான் வரும் ஸோ இங்கே வெறும் தீட்டா இருக்கும்போது நான் போட்டிருக்கேன் இங்கே டூ திட்டா அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே நான் தீட்டா கொண்டு வந்தனால இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான் போட்டேன் இதே வந்து நான் தீட்டாவை இங்கே டூ தீட்டாவோட கம்பேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறோம் எல்லாமே சேம் தான் இல்லையா நெக்ஸ்ட் வி ஹேவ் சப்டிவிஷன் நம்பர் 11 ஸோ டூ காஸ்கர் அல்ஃபா டூ காஸ்கர் எக்ஸ் மைனஸ் செவன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நான் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்னு பிரிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் தான் வரும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் செவன் வரும் ஸோ டூ காஸ்கர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் டூ காஸ் எக்ஸ் இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தில் காமனாக டூ காஸ் எக்ஸ் நான் விளையாடுறேன் ஸோ டூ காஸ் எக்ஸ் விளையாடுக்கும்போது இங்கே என்ன இருக்கும் வெறும் காஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ மட்டும் இருக்கும் மைனஸ் இது ரெண்டுத்தில் காமனாக மைனஸ் ஒன் விளையாடுக்கும்போது காஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நான் காஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ காஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ காமனாக இருக்குது டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மட்டும் இருக்கும் இங்கே டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ காஸில் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஜீரோ டு ஒன்று தான் ஆனால் இங்கே என்ன இருக்குது த்ரீ இருக்குது ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ அப்போது இதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது ஸோ டூ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இக்குவல் ஜீரோ டூ காஸ் எக்ஸ் இக்குவல் ஒன் எடுத்துக்கிறேன் அது காஸ் எக்ஸ் இக்குவல் டு ஒன் பை டூ அண்ட் காஸ் எக்ஸ் இஸ் இக்குவல் டு அட் காஸ் பை பை த்ரீ ஸோ காஸ் தட்டை இக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஏன்னா இந்த காஸ் பை பை த்ரீனோட வேல்யூ தான் ஒன் பை டூ ஸோ காஸ் தட்டை இக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா இக்குவல் டு அட் பை பை த்ரீ ஸோ காஸ் தட்டை இக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அண்ட் தீட்டா இஸ் இக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா ஸோ நான் எக்ஸ் இஸ் இக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ ஃபைவ் பை த்ரீ ஸோ வேர் என் பிலாங்ஸ் டு இசட் ஸோ திஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம் கிளியர் ஓகே தேங்க்யூ